ಓಂ சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிட வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திரமங்கள யோகம் என்று அழைக்கப்படும் சசிமங்கள யோகம். ரெண்டும் வச்சுக்கலாம், சசினாலும் சந்திரனாலும் ஒன்று தான். இந்த சந்திரனுடன் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணையும் போது ஏற்படும் ஒரு மாபெரும் யோகத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த யோகங்கள் அப்படிங்கிறதே இணைவுனால் கிடைக்கிறது தான் 100%. இரண்டு கிரகங்கள் தன்னுடைய ஈர்ப்பு சக்திக்குள் இணைந்து செயலாற்றும் போது கிடைக்கிறது தான் யோகம். இந்த இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு அருகாமையில் செவ்வாய் இருக்கணும். உதாரணமாக ஒரு 6 டிகிரிக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் இருக்கணும். 5 டிகிரி கடந்து சந்திரனும் செவ்வாயும் ஒரே இடத்துல இருக்கிற போது தான் இந்த யோகம் அதிகப்படியாக ஏற்படும். இந்த இணைவினால் கிடைக்க பெறுவது 100%ஆக இருக்கும், 100% சந்திரமங்கல யோகமாக இருக்கும். பார்வையாலும் கிடைக்கும், சமசப்தமமாக நேர் 7ஆம் இடத்துலேருந்து சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்ளும் போதும் இந்த சந்திரமங்கல யோகம் கிடைக்கும். ஆனால் அதற்கு கொஞ்சம் வலு குறைவு தான், 75%. இரண்டு பேர் சேர்ந்து பணியாற்றுறதுக்கும் அதே இரண்டு பேர் வேறு வேறு இடங்கள்லேருந்து பணிபுரிவதற்குமான வித்தியாசம் தான் இது, புரியுதுங்களா? ஆனால் அதுவும் சந்திரமங்கல யோகம்தான். சந்திர கேந்திரத்தில், அதாவது 7வது கேந்திரத்தில் செவ்வாய் அமரும் போது கிடைப்பது சந்திரமங்கல யோகம். சந்திரனுடன் ஒரே ராசியில் 5 டிகிரிக்குள் இணைந்த நிலையில் இருக்கும்போது கிடைக்கிறது சந்திரமங்கல யோகம். இதில் சந்திரனை பற்றி நமக்கு தெரியும், வளர்பிறை தேய்பிறைங்கிற இரண்டு நிலைகளை பெறக்கூடியவர். இந்த ரெண்டு நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவர் யோகத்தின் தன்மைகளை கூட்டி குறைச்சி செய்வார். இந்த செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு நாம் கொடுக்குற பேர் வந்து பாவி. பாவி தான் செவ்வாய். ஏன் பாவ கிரகமாகிறார் செவ்வாய்ங்க? வெரி சிம்பிள், ஒரு வெற்றியை நேர்மையான வழியில் நமக்கு கொடுக்குற கிரகங்கள் எல்லாம் சுப கிரகங்கள்னு சொல்லப்படுது. ஒரு வெற்றியை நேர்மையான வழியில் நமக்கு கொடுக்குற கிரகங்கள் சுப கிரகங்கள். அதே வெற்றியை குறுக்கு வழியில் எப்படினாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி கொடுக்குற கிரகங்களை பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் வந்து ஒரு மூர்க்கத்தனமான படைத்தளபதி மாதிரி, வேகமும் வீரமும் ஆத்திரமும் கோபமும் மிக்க ஒரு கிரகம். அப்போ இப்போ ஏற்பட்ட கிரகம் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்குதுன்னா அதில் நிச்சயமாக குறுக்கு வழி அதிகமாக இருக்கும். இந்த செவ்வாயின் மூர்க்கத்தன்மையை குறைப்பது தான் இந்த சந்திரமங்கல யோகத்தினுடைய மிக முக்கியமான கான்செப்ட், புரியுதுங்களா? சந்திரன் ஒரு நீர் கிரகம், தாய் கிரகம். சந்திரன் வந்து தாய் கிரகம், நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், உஷ்ண கிரகம். இந்த உஷ்ணமான நெருப்பை தாய்த்தன்மையோடு சந்திரன் அணைத்து குளிர்வித்து நல்வழிப்படுத்துறது தான் சந்திரமங்கல யோகம். இந்த சந்திரமங்கல யோகத்தில் அதிகமான நன்மைகளை பெறுவது செவ்வாய் தான், சந்திரன் இல்லை. சந்திரன் தன் குளுமையை செவ்வாய்க்கு கொடுத்து அவரை வந்து வலுப்படுத்துவார், அவரை வலுப்படுத்தி நல்ல வழிகளில் உங்களுக்கு இந்த யோகத்தை பெற வைப்பார். சந்திரமங்கல யோகம் அமையப்பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? வழக்கமான விதிகளின்படி தன்னுடைய அணி லக்னங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்சமம், சந்திரனும் செவ்வாயும் ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள், எதிரெதிர் அணி இல்லை. இப்போ செவ்வாயோடு சுக்கரன் சேரும்போது பிருகமங்கல யோகம்னு ஒன்று ஏற்படும், அது எதிர் அணியோடு சேர்றதுனால கிடைக்கிற யோகம். இதே செவ்வாயோட குரு சேரும்போது குருமங்கல யோகம்னு ஒன்று ஏற்படும், அது ஒன்றுக்கொன்று இணைந்த அணியோடு கிடைக்கிற யோகம், புரியுதுங்களா? இப்போ ஒரே அணியைச் சேர்ந்த சந்திரனும் செவ்வாயும், அதாவது அருள் அணி சேர்ந்த சந்திரன் செவ்வாய் இணைந்து உங்கள் ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கும்போது அதிகாரம், அரசியல், பூமியினால் லாபம், மருத்துவம், சேவைத்துறை, மிலிட்ரி சர்வீசஸ், யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை போன்றவற்றில் உயர்நிலை பதவிகள்னு வாரி வழங்கிடுவார். அதிகாரம் மிக்க பதவிகள், உங்களை பார்த்தாலே 10 பேர் நடுங்கிற அளவுக்கான உயரத்தில் கொண்டுட்டு போய் உட்கார வைப்பார். பூமியினால லாபம், மிக பெரும் பில்டர்ஸை உருவாக்குறது, ரியல் எஸ்டேட் துறையில் கோடி கோடியாக சம்பாதிக்கிற யோகிதைகளை தருவது போன்றவை இந்த சந்திரமங்கல யோகத்தினுடைய சிறப்பு. இதில் சந்திரன் எந்த அளவுக்கு வலிமை அடைஞ்சிருக்காரோ அந்த அளவுக்கு இந்த யோகத்தின் சிறப்பு அதிகமாக இருக்கும். ஒரு பௌர்ணமி சந்திரனோடு இணைந்த செவ்வாய் அப்படிங்கும்போது உச்சகட்ட சந்திரமங்கல யோகமாக இருக்கும். பௌர்ணமியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற சந்திரன்கிற போது அஷ்டமிக்கு மேலே பஞ்சமிக்கு மேலே வளர்பிறையை பெற்ற சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுங்கிறதே ஒரு 70-80% யோகத்தை தரும். தன்னுடைய ஆட்சி உச்ச வீடுகளில் இவர்கள் இணையும் போது இன்னும் அற்புதமான யோக பலனாக இருக்கும்.
உதாரணமா மேசத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைகிறாங்க. இங்கே செவ்வாய் ஆட்சி பெற சந்திரமங்கள யோகம் சிறப்பாக இருக்கும். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் இணைகிறார், இங்கேயும் சந்திரமங்கள யோகம் சிறப்பான அமைப்பை தரும். கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இணைகிறார், இங்கே அவர் நீச பங்கம் பெற்று தன்னுடைய கோபத்தை எல்லாம் வடிகட்டி ஆத்திரத்தை எல்லாம் வடிகட்டிய சிறந்த நிலையில் சந்திரமங்கள யோகத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் சந்திரன் வலிமையோடு சேரும்போது, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துவோம், சூரியன் மிதுனத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ இருக்கார், மிதுனம் அல்லது சிம்மத்தில் இருக்கார், இங்கே சந்திரன் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். நேர் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சூரியனுடைய பார்வையும் சேர்ந்து செவ்வாய்க்கு கிடைக்கும். எல்லாம் இடத்துல இருந்தாலும் விசேஷம்தான், இருந்தாலும் அதில் ஒரு சில மாறுபாடுகள் ஏற்படும். செவ்வாயும் சூரியனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கங்கிற அந்த விதியும் வரும். இங்கே செவ்வாய் வக்கரம்ங்கிற நிலைமையை அடைஞ்சிடுவார். புரியுதுங்களா? சந்திரனுக்கு வலிமை எந்த அளவுக்கு உயர்நிலை கிடைக்கிறதோ, சந்திரனுடைய ஒளி வலிமை உயர உயர இந்த சந்திரமங்கலத்தின் யோகம் என்பது உங்களை மிக பெரும் உயரத்தில் கொண்டு வைக்கும். சந்திரமங்கல யோகத்துடைய மெயின் கான்செப்ட், விருச்சிகத்தில் இவர்கள் இணையும் போதும் சந்திரன் நீசபங்கம் பெறுவார். செவ்வாயும் சந்திரனும் விருச்சிகத்தில் இணைந்த நிலையில் இருக்கும்போது சந்திரன் நீசபங்கம் பெறுவார். இதில் மிகப்பெரிய உயர்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுங்கிறது முதல் தரமான சந்திரமங்கல யோகமாக இருக்கும். சந்திரன் உச்ச பவரில் இருக்கார். கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் விருச்சிகத்தில் மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் அமைகிறதுங்கிறது முதல் தரமான சந்திரமங்கல யோகமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ வளர்விரை சந்திரன் தன்னோடு இணையும் செவ்வாயை குளுமைப்படுத்தி மிகச்சிறந்த நன்மைகளை செய்ய வைக்கிறதுங்கிறது சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகத்தினுடைய அடிப்படை விதியை பார்த்தீங்கன்னா, வலிமை மிக்க உடல். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுமாங்க 70 வயசுமாங்க பார்த்தா தெரியவே தெரியாது, ரொம்ப வலிமையாக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டாங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த சந்திரமங்கல யோகத்துடைய தன்மை தான். அதிகாரமிக்க பதவிகள் சந்திரமங்கல யோகத்துடைய இன்னொரு தன்மை. புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவத்தில் புகழ் பெறும் அமைப்பு சந்திரமங்கல யோகத்துடைய நிலை. மிக பெரும் பில்டர்ஸ், கட்டடம் கட்டி ரியல் எஸ்டேட்லேயே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறது சந்திரமங்கல யோகம். புகழ்பெற்ற சமையல் கலை நிபுணர்கள், செஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சமையல் கலை நிபுணர்கள், இவங்களும் சந்திரமங்கல யோகத்தில் வரக்கூடியவர்கள் தான். இந்த யோகம் பங்கப்பட்டு தேய்பிரை சந்திரனாகி ஒரு மாதிரி வலு குறைந்த நிலையில் சந்திரனை செவ்வாயை சுபப்படுத்துகிற நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மட்டன் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, உயிர்கொலை செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டுபவர்கள், ரத்தம் தொடர்பான தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள், இந்த லேப் டெக்னீசியன்ஸு, ஃபார்மசி சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதுலேயும் வரும். புரியுதுங்களா? சமையல்காரர்கள்னு சொல்லக்கூடிய இந்த கல்யாண சமையல்காரங்க, ஒரு குரூப்புக்கு சமைக்கிறவங்க, கெடா விருந்து சமைக்கிறவங்க, இந்த மாதிரியான சமையல் கலை வல்லுநர்களையும் இது உருவாக்கும். கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளும் சந்திரமங்கல யோகத்தின் மூலம் செவ்வாய் வலுப்பெறும் போது கிடைக்கப்பெறும். சாதாரண கலவை கலக்கிற சித்தாளாக இருந்தாலும் சரி, கொத்தனாக இருந்தாலும் சரி, மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்த கட்டட கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, பில்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சந்திரமங்கல யோகத்தின் படிநிலைகள் தான். புரியுதுங்களா? சிகப்பு நிறம் கொண்ட அனைத்து பொருட்களின் மூலம் லாப மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் சுபத்துவப்படும் போது. சந்திரமங்கல யோகத்தினுடைய சூட்சுமே செவ்வாய் நல்லவராக மாறுறது தான். இங்கே சந்திரன் உங்களுக்கு யோகத்தை செய்கிறதில்ல, செவ்வாய் யோகத்தை செய்கிறது. ஆனால் இருவரின் இணைவும் அடுத்தடுத்து யோகத்தை தரும் அமைப்பாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு சூட்சுமம், சந்திர திசையும் செவ்வாய் திசையும் அடுத்தடுத்து வரும். ஒரு உயர்நிலை ஜாதகத்தில் சந்திர மங்கள யோகம் சிறப்பான நிலையில் அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு 17 ஆண்டுகள் பொன் விளையும் பூமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டாக இருக்கும். 17 இயர், அதாவது 17 இயர்ஸ் கோல்டன் பீரியடாக இருக்கும். புரிஞ்சுங்களா? 17 ஆண்டுகள் ஒருத்தருக்கு கோல்டன் பீரியடாக இருந்தால் போதுமே, லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். அதிகாரமிக்க அரசியல்வாதிகளை உருவாக்குறது இந்த சந்திரமங்கல யோகத்தின் இன்னும் ஒரு நிலை. லக்னம் முதல் 12 வீடுகளில் இவங்க இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகர் கம்பீரமான தோற்றத்தோடு எதையும் சாதிக்கும் துணிச்சல் மிக்கவராக இருப்பார். சந்திரன் இங்கே வளர்பிறையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தேய்பிறையிலும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு அவர் போகாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? எந்த லக்னங்கிறதை பொறுத்து சில பலன்கள் மாறும். குறிப்பாக தன்னுடைய அணி லக்னங்களான மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு மீனத்திற்கு சந்திரமங்கல யோகம் ஒரு படி மேலே நல்ல யோகத்தை செய்யும். எதிரணி லக்னங்களான ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர கும்ப லக்னங்களுக்கு சற்று குறைவான பலன்களாக தான் இருக்கும். சரிங்களா? லக்னத்தில் இவர்கள் அமைய பெறுவது அதிகார மேன்மையை தரும். சந்திரனின் வலிமையை பொறுத்து உயர் பதவியில் வைத்து அழகு பார்க்கும். 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அமைந்திருக்கும் போது குடும்பம், வாக்குவாதம், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கம்பீரமான
சொற்போர் அதாவது பேசுன பேசுனபடி இருக்குங்கிறது மாதிரியான வார்த்தை ஜாலம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. வேகமான செயலுக்கு சொந்தக்காரர்கள் இவங்க ரெண்டு பேருமே. சந்திரன் ரொம்ப வேகமான செயலுக்கு சொந்தக்காரர். தோன்றி மறையும் அனைத்து பொருள்களின் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் தன்மை கொண்டவர் சந்திரன். அதனால தான் உணவுப் பொருட்கள், அன்றாட உபயோகத்துக்கு வரக்கூடிய பொருட்கள், அழுகும் பொருட்கள் எல்லாம் சந்திரனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வரும். பால், தயிர், பச்சரிசி, வெள்ளை நிற பொருட்கள், இதெல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வரும். வேகமாய் தோன்றி மறையும் தன்மை கொண்ட சந்திரனும் செவ்வாயும் வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது வார்த்தை வேகமாக இருக்கும், பேச்சாளர்களை உருவாக்கும், பேச்சை நம்பி பிழைப்பு செய்யும் யோகிதையை கொடுக்கும். அரசியல் பேச்சாளர்கள்லாம் இந்த இடத்துல உருவாகும். மூணாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இணைந்திருப்பது சகோதர வர்க்க மேன்மையை சற்று பாதிக்கவே செய்யும். ஆனாலும் துணிச்சல் மிக்க செயல் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒப்பந்த அடிப்படையிலான அனைத்து தொழில்களையும் வெற்றி பெறுவார்கள். பிரயாணத்தின் மூலமாக லாபம், கனரக வாகனம் இயக்குபவர்களாக இருக்கிறது, வண்டி வாகனத்தை வைத்து செய்யப்படும் தொழில்களில் வெற்றி பெறும் அமைப்பார். நாலாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இணைவு தாயாதி வர்க்கத்தினால் நிறைய நன்மைகள், பூமியினால் லாபம், அசையா சொத்துக்கள்னால நிறைய நன்மை, வாகன யோகம், கல்வியில் மேன்மை, மருத்துவ படிப்பில் வந்து சாதிக்கக்கூடிய தன்மைகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான படிப்பில் ஆசைப்படுறது, இது எல்லாத்தையுமே கொடுக்கும். தாயாரே வந்து அதிகாரம் மிக்கவங்களாக இருப்பாங்க. தாயாருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில். சந்திரன் நாலாம் இடத்துல திக்பலம் அடைவார் இல்லைங்களா, அங்கே செவ்வாய் அமரும்போது தாயார் வந்து அதிகாரம் மிக்கவர்களாக, சண்டைக்கு முந்தி நிற்பவர்களாக, எதையும் எளிதில் விட்டு கொடுக்காதவர்களாக இருப்பாங்க. எதையுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அஞ்சாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இணைந்திருப்பது சிறப்பு. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகூலம் இருக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், புகழ் பெறுவார்கள். புகழ் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அஞ்சாம் இடத்துல சந்திரனும் செவ்வாய் இருக்கிறது அமையப்பெறும். லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இணைவது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே இருந்துகிட்ருப்பார். அறுவை சிகிச்சை, காயங்கள், தழும்பு, இரத்த காயங்கிறது அடிக்கடி நிகழக்கூடிய தன்மையாக இருக்கும். எதிரியை நடுங்க வைப்பார்கள் என்றாலும் கூட எதிரி உருவாகிட்டே இருக்கக்கூடிய தன்மையாகவே இருக்கும். நீர்கண்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தண்ணீர் போன்ற இடங்களில், கடல், ஆறு, நீர்நிலைகளில் போய் குளிக்கும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விபத்து, அதாவது சந்திரன் வந்து ஒரு பிரயாணக்காரகன், செவ்வாய் வந்து ஒரு விபத்துக்காரன். இப்போ பிரயாணங்களில் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஆறாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுங்க. ஏழில் செவ்வாய் சந்திரன் இணைந்திருப்பது திருமண வாழ்க்கை, ஒப்பந்தம் மூலமாக செய்யப்படும் தொழில்கள், பங்குதாரர்கள் வழியில் அடிக்கடி பிரச்சனையும் சிக்கலையும் தரக்கூடியது தான். இந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இணைவு என்பதை ரொம்ப சிலாக்கிதமாக சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இருப்பினும் லக்னம் வலுப்பெறுங்கிற நிலையில் தைரியமிக்கவராகவே ஜாதகர் இருப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை நடத்திவிடக்கூடிய வாய்ப்பு இங்கே உண்டாகும். எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவது, எட்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இணைவது ஒருவித அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். செவ்வாயினுடைய தோஷம் மெகுவாக கட்டுப்படும். இந்த ஏழு எட்டில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது தோஷம்னு வரும். ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லைங்களா. இது சந்திரனுடைய இணைவு செவ்வாயின் தோஷத்தை வெகுவாக கட்டுப்படுத்தி விடும். இரு மாறுபாடான குணாதிசயம் கொண்ட கிரகங்கள் இணையும் போது, அதாவது ரெண்டு ஆப்போசிட் கேரக்டர்ஸ், ஒன்று நெருப்பு, இன்னொன்று நீர், அங்கே ஒரு புதிய சக்தி உருவாகி மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பழைய ரயில் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், நீராவி இன்ஜின் தத்துவம் தான் இல்லையா. நீராவி இன்ஜின் தத்துவம் என்ன, தண்ணீரை நெருப்பு கொதிக்க வைத்து அதிலிருந்து கிடைக்கும் சக்தியை பயன்படுத்தி அவ்வளோ பெரிய ரயிலையே இயக்கியிருக்காங்க. நீராவி இன்ஜின்களுடைய தத்துவமே அதுதான் இல்லைங்களா. அப்போ இரண்டு மாபெரும் சக்திகள் இணையும் போது கிடைக்கும் புதிய சக்தி தான் இந்த சந்திரமங்கல யோகம். ஸோ அதனால தான் அது அதிகாரமிக்கதாக இருக்கும். எட்டாம் இடத்துல இவர்களுடைய இணைவுங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும். இருப்பினும் விபத்து கண்டங்களையும் கூடவே சேர்த்து கொடுக்கும். ஒவ்வொரு தடுக்கலுக்கு பிறகும், ஒவ்வொரு தடங்களுக்கு பிறகும் ஒரு புதிய உயரத்தை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் எட்டில் சந்திரன் செவ்வாய் இணைந்திருக்கவங்க சொல்லுவேன், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் சொத்து வாங்குவீங்க, இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்தால் கார் வாங்குவீங்கிற மாதிரி அப்படியே ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை. ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவு தகப்பனின் மேன்மையை அதிகரிக்கும். இருப்பினும் தகப்பன் மகன் உறவு அல்லது தகப்பனுடனான உறவு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்கிற மாதிரி கொடுத்தாலும் தாய்க்கு கட்டுப்பட்ட தகப்பனாக இருப்பார். அங்கேயும் தாயே ஆதிக்கம் செலுத்துவார்கள். தாயார் தகப்பன் போல செயல்படும் தன்மை கொடுக்கும். பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவு ரொம்ப அற்புதமான யோகத்தை தரும். தொழில் விருத்தி, முன்னேற்றம், மருத்துவத்துறை சாதனைகள், காவல்துறை, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அணு விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரையும் உருவாக்கும். இங்கே செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பார், அற்புதமாக இருப்பார், சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்படுவார். இந்த எல்லா ஸ்தானங்களையும் நீங்கள் சந்திரனுடைய நிலையை நுண்ணியமாக கவனிக்க வேண்டியது அவசியம். சந்திரன் வளர்பிறையாக இருந்தாருன்னா பலன் ரெண்டு மடங்கு, தேய்பிறையாக இருக்கிற போது பலன் கம்மி. அமாவாசையை நெருங்கின நிலையில் சந்திரன் இருந்தாரனாலாம் பெரிதாக இந்த சந்திரமங்கலம் வந்து ஏதோ பேரளவுக்கு போயிடும். இப்போ உதாரணமாக கட்டடக்கலைத்துறையவே எடுத்துக்குவோங்களேன். கட்டடக்கலையில் சாதாரண கலவை கலக்கிற கொத்தனாரும் இருப்பார், சித்தாள், அதாவது கூலியாள், நிமிந்தாள்னு சொல்லுவாங்க, அவங்களும் இருப்பாங்க.
அதுக்கு அடுத்த நிலையில கொத்தனார் இருப்பாரு, அதுக்கு அடுத்த நிலையில மேஸ்திரி இருப்பாரு, அதுக்கு அடுத்த நிலையில கான்ட்ராக்டர் இருப்பாரு, அதுக்கு அடுத்த நிலையில பெரிய பெரிய பில்டர் இருப்பாங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே இந்த சந்திரமங்கள யோகம் தீர்மானிக்கும். ஆனா இதுலதான் அந்த சந்திரனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது முடிவாகும். காரணம் இங்கே சுபத்துவப்படுவது செவ்வாய் தான், சுபத்துவப்படுத்துறவர் சந்திரன். இப்ப உங்களை நல்லவராய் மாற்றக்கூடிய ஒரு கிரகம் வலிமையோடு இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்லவராக மாறி நல்ல பலனை அதிகமாக தரீங்க, வலிமை குறைந்திருந்தால் பேரளவுக்கு இந்த யோகமாக போய்விடும். புரிஞ்சுங்களா? ஸோ பத்தில் சந்திரன் செவ்வாய் இணைந்திருப்பது பராக்கிரமம்னே சொல்லலாம், மிக பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றியையும் கொடுக்கும். எதிலும் துணிச்சல் மிக்க செயல்களில் ஈடுபடுவாங்க. பதினோராம் இடம் லாபஸ்தானம், இங்கே இவர்கள் இருவரும் இணைவது என்பது எல்லா விதமான அபிலாசைகளையும் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மூத்த சகோதர உறவில் கொஞ்சம் பகையும், மூத்த சகோதரி வகையில் வம்பு வழக்கு சிக்கல்கள் கோர்ட்டு கேஸை சந்திக்க வேண்டியது வந்தாலும் கூட இது ஒரு வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய இடங்கிறதுனால ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவு சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுங்கிறது அவ்வளோ சிறப்பாக சொல்லிக்க முடியாது. தூக்கம் கெடும், விரயம் வீண் விரயங்கள், வெட்டி செலவுகள், அலைச்சல்கள் மிகுதியாகி பலன்களை வெகுவாக குறைத்துவிடும் தன்மையாக இருக்கும். ஆக லக்னம் முதல் கேந்திரங்கள் அனைத்திலும் இவர்கள் வலுப்பெறுகிறார்கள். 1, 4, 7, 10 இதில் ஏழாம் இடம் என்பது மன வாழ்க்கையை தவிர்த்து மற்ற வெற்றிகளை எல்லாம் சிறப்பாக தந்துவிடக்கூடியது. 5, 9 ஸ்தானங்களும் சிறப்பையே தரக்கூடியது. 8 இடம் கூட பெரிய கெடுபலன்கள் இல்லை, 11 இடம் கெடுபலன்கள் இல்லை, 3 இடம் கெடுபலன்கள் இல்லை என்கின்ற அமைப்பிலேயே இந்த யோகம் இருக்கும் என்பதால் சந்திரமங்கல யோகம் சரியான கலவையில் அமைய பெற்றவர்கள், அதாவது சந்திரன் வளர்பிறையாக இருந்து பச்சை பழத்தோடு இருந்து செவ்வாயும் தனக்கு பிடித்த நண்பர் வீட்டில் அமர்ந்து அல்லது தானே ஆட்சி உச்சம் என்கின்ற நிலையை பெற்று, இதில் இணைவு முழுமையான யோகம் பார்வை அப்படிங்கிற போது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பவரில் இருக்கும். சமசப்தமாக பார்த்துக்கிற நிலையில் இப்போ உதாரணமாக இதை எப்படி எடுத்துக்கலாம், மீனத்தில் சந்திரன் இருக்கார், கன்னியில் செவ்வாய் இருக்கார், இதுவும் சந்திரமங்கல யோகம்தான், ஆனால் பெருசாக ஒன்றும் பலன் இருக்காது. இங்கே சந்திரனும் பெரிய வலுப்பெற முடியாது, செவ்வாயும் பெரிய வலுப்பெற முடியாது. புரிஞ்சுங்களா? செவ்வாயினுடைய ஆட்சி உச்ச வீடுகள், சந்திரனுடைய ஆட்சி உச்ச வீடுகளில் இவர்களின் இணைவு முதல் தர ராஜயோகம், அல்லது செவ்வாயும் சந்திரனும் சமசப்தமாய் பார்த்து கொள்ளும் நிலையில் இருவரில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்ற நிலையில் கிடைக்கப்படுற சந்திரமங்கள யோகம் முதல் தர நிலையாக இருக்கும். தன் அணி லக்னங்களுக்கு கிடைக்கப்பெறும் சந்திரமங்கல யோகம் இன்னும் சிறப்பான அமைப்பை தரும். எதிர் அணி லக்னங்களுக்கு கிடைக்கப்பெறும் சந்திரமங்கல யோகம் என்பது பேரளவுக்கு தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் இதில் இருக்கிற நுணுக்கம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.